வணக்கம், வாழ்க வளமுடன், பரிபூர்ணம். இன்னைக்கு நமது சேனலில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவு எப்பயுமே வீட்டில் இருக்கணும், மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கணும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எந்த கஷ்டமும் வரக்கூடாது. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது. இதற்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு ஏதாச்சும் மூலிகைகள், ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி வீட்டில் வச்சா கட்டாயமாக அந்த பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பணம் எப்பயுமே இருக்குமா அப்படின்னு பல அன்பர்கள் வந்து கேட்டிருக்கீங்க. அதற்கான காணொளி தான் இந்த காணொளி. உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடே இருக்கக்கூடாது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கணும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000-1500 என் வீட்டில் இல்லை அப்படின்னு அந்த நிலையே இருக்கக்கூடாது. அதை மாறுறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம் முறை இந்த பரிகாரம். கட்டாயம் செய்து போகிறாங்கள். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சந்தனக்கட்டை, இது வந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா காந்தி ஆசிரமம் இல்லை ஏதாச்சும் ஒரு நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தனக்கட்டை கிடைக்கும். இல்லை அப்படின்னா அரசு பொருட்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தனக்கட்டை விற்பாங்க. இது முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா அது பில் போட்டு கொடுப்பாங்க, வாங்கி இதை நீங்கள் வச்சுக்கணும், கொண்டு வந்துடணும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வக்குச்சி நல்லா ஞாபகம் வச்சுங்க. வில்வக்குச்சி, மாமரத்து குச்சி, அத்தி மரத்து குச்சி, இந்த மூன்று குச்சி, வில்வம், மாமரம், அத்தி மரத்து குச்சி, இந்த மூன்று குச்சியும் இந்த மாதிரி கட்டையில் வந்து வச்சுக்கணும். வச்சு ஒரு நூல், மஞ்சள் நூல் போட்டு சுற்றிடுங்க. சுற்றிட்டு ஒரு பச்சை துணி, அந்த பச்சை துணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதில் ஏலக்காய், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசம்பு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க பிரியாணிக்கு போகிற இலை, அந்த இலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம்பு, இது மூணு வச்சு அது கூட வந்து ஒரு பச்சை கற்பூரம் வச்சு இதை சுற்றி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்துட்டு தினந்தோறும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர உரையில் இல்லை வந்து சுக்கர உரை வரக்கூடிய நேரத்தில் தூபம் தீபம் காட்டிட்டு ஒரு ரெண்டு மல்லிகைப்பூ போட்டு வச்சிங்கன்னா எப்பயுமே உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்காது, பணம் வரவு இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லைங்கிற குறையே இருக்காது. இது ஒரு அனுபவபூர்வமான முறை, செய்து பாருங்கள். பணத்தோட வாழுங்கள். வாழ்க வளமுடன், பரிபூரணம். தொடர்புக்கு கருங்காலி ஆராய்ச்சியாளரான ஸ்ரீ சேலம் சித்தர் அவர்கள், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தபோவனம், ஸ்ரீ நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம், எண் 71 கம்பர் தெரு, சுப்பிரமணிய நகர், சேலம். செல் 9442781361. மற்றொரு எண் 8608 6919.